ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் சமுதாய மாற்றத்தில் பெண்கள் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற டாபிக் வந்து மூவலூர் ராமாபுரதம் அம்மையார். இவங்களை பற்றி பார்க்க போகும். தேச விடுதலையோட சமூக விடுதலைக்கும் பாடுபட்டவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாபுரதம் அம்மையார். இவர் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1883 திருவாரூரில் பிறக்கிறாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற மூவலூர் அப்படிங்கிற கிராமத்தில் இவங்க வளர்கிறாங்க. ஒரு பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது வேறு ஒரு இடம். நம்மளும் வந்து சில பேர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க திருவாரூரில் பிறந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற மூவலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வளர்ந்துருக்காங்க. இவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இசை வேளாளர் அப்படிங்கிற குலத்தை வந்து சேர்ந்தவர் தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இசை வேளாளர் குடும்ப பெண்களுடைய விடுதலைக்காக போராடுறாரு. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை நடத்துகிறாரு. இதில் கலந்துக்கிட்டவங்க யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போது எந்த இசை வேளாளர் மாநாடு எந்த வருஷம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 1925 நடத்துகிறாங்க. எந்த ஊரில் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மயிலாடுதுறையில் தான் நடத்துகிறாங்க. திருவிக்கா, பெரியார், மயூரமணி, சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் இவங்க எல்லாமே அந்த இசை வேளாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்ட முக்கியமான நபர்கள். தேவதாசி முறைக்கு எதிராக போராட்டம் நடத்தினது யார் அப்படின்னா ராமாமிர்தம் அம்மையார் தான் நடத்தியிருக்காங்க. இவங்களும் நடத்தியிருக்காங்க, டாக்டர் முத்துலக்ஷ்மி நடத்தியிருக்காங்க, இவங்களும் ஒருத்தர். அதில் தேசிய இயக்கத்தில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட ஊக்குவிச்சது யார் அப்படின்னா அதுவும் ராமாமிர்தம் அம்மையார் தான். 1962 ஜூன் மாதம் 27 இவங்க வந்து இறந்துடுறாங்க. 1883 பிறக்கிறாங்க. 1962 ஜூன் மாதம் 27 இவங்க வந்து இறந்துடுறாங்க. தமிழக அரசு இவருடைய சேவையை பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. திருமணத்துக்காக அந்த இன்விடேஷன்லாம் கொடுத்த அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து யாருடைய பேரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பேரில் உருவாக்கியிருக்காங்க.